जी साहब। क्या है? ये दोनों उसके कमरे से मिला है साहब। नीचे ले गया। ठीक है साहब। अर्जुन அப்பாவோட ரிவால்வர் இதுக்கு லைசென்ஸ் இருக்கு। கம் லெட்ஸ் கோ சார், நான் சொல்றது கேளுங்க சார். உங்களுக்கு என்ன சொல்லணும்? நான் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைன்ட் கொடுங்க। அது இல்ல சார், அன்னைக்கு அர்ஜுன் கிட்ட அந்த பணத்தை பத்தி கேட்டப்போ என்கிட்ட போய் சொல்லிட்டா பயங்கரவாதியை கடத்திட்டு வந்ததுக்காக உனக்கு கிடைச்ச பணம் தானே இது? இல்ல சார். பின்ன யார் கொடுத்தா? நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என் ஃப்ரெண்ட் கொடுத்தான் சார். நவ ஐ டோன்ட் பிலீவ் இட். நீ போயிட்டு வந்த ஹெலிகாப்டர்ல இந்த பர்ஸ் வந்ததே, அது எப்படி? எனக்கு தெரியாது சார். இவன் யாருன்னு தெரியுமா? தெரியாது சார். அன்னைக்கு ஹெலிகாப்டர்ல உங்க கூட வந்தது யாரு? அவங்க எல்லாம் டூரிஸ்டா வந்தாங்க சார். டூரிஸ்டா? எங்க இருந்து வந்தாங்க? நீ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, பிரைவேட்டா டூரிஸ்ட் அழைச்சிட்டு போயிட்டு வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது? யார் சொல்லி அவங்களை அழைச்சிட்டு போயிட்டு வந்த? கம் ஆன், டெல் மீ. அது அது ஜூட் போல்றாயே சாலா சார். இவங்க கிட்ட இப்படி கேட்ட பதில் வராது. இவங்க கிட்ட இருந்து எப்படி உண்மையை வரவழைக்கணும்னு எனக்கு தெரியும். பிலீவ் மீ. கைய அவுத்துடுங்க சார். டு இட். எஸ் சார். நீ நிரபராதியா இருக்கலாம், உண்மையிலேயே இந்த விஷயத்தை பத்தி உனக்கு ஒண்ணு தெரியாம இருக்கலாம், ஆனா நீ ஹெலிகாப்டர்ல அழைச்சிட்டு வந்தவங்க பயங்கரவாதிங்கன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. அதனாலதான் கேக்குறேன், உண்மையை சொல்லு. அவங்களை கடத்திட்டு வர சொன்னது யாரு? இதோ பாரு அர்ஜுன், மனசார உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனாலதான் கேக்குறேன். பிளீஸ் டெல் மீ தி ட்ரூத். உன் மனசுல என்ன இருந்தாலும் மறைக்காம சொல். அது பயங்கரவாதிகள்னால கடத்திக்கிட்டு போகப்பட்ட ஒரு பொண்ணை திரும்ப கூட்டிக்கிட்டு வரதுக்காக ஒரு பிரைவேட் ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு நம்ம நாட்டு எல்லைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துக்கு போனோம் சார். திரும்ப வரும்போது அந்த பொண்ணு கூட மூணு பேர் கூட வந்தாங்க. அந்த பொண்ணை தவிர மற்ற மூணு பேர் யாருன்னு எனக்கு தெரியாது சார். அந்த பொண்ணு யாரு? அது யார் அந்த பொண்ணு? அது கம் ஆன் டெல் மீ. அது மினிஸ்டர் ஜி கிருஷ்ணமூர்த்தியோட மக. நீ உன்னை காப்பாத்திக்கிறதுக்காக போய் சொல்ற? இல்ல சார். மினிஸ்டர் மகங்கிற பின்னையா அந்த உண்மையை முதலே சொல்லல? இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லி மினிஸ்டர் என்கிட்ட பணத்தை கொடுத்து பொண்ணை கூட்டிக்கிட்டு வர சொன்னார். அப்ப அந்த பொண்ணோட மூணு பேர் வந்தாங்க. யாருன்னு கேட்டதுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. சார், சமுதாயத்தில் கௌரவமாக வாழ்ந்துட்டு இருக்கிறவரோட பொண்ணு, அதுவும் கல்யாணம் ஆகாத பொண்ணு. நான் ஏதாவது சொல்ல போக அந்த பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் அத்தனை பேருக்கு முன்னாடி உண்மையை சொல்லாமல் மறைச்சேன். என்ன, எனக்கும் கல்யாண வயசுல ஒரு தங்கச்சி இருக்கு சார். நீ சொல்றதெல்லாம் உண்மை என்ன? நான் எப்படி நம்புறது? நீங்க வேணா மினிஸ்டர் கிட்ட கேட்டு பாருங்க. மிஸ்டர் வர்மா, மினிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி வீட்டில் இருக்காரா ஆஃபீஸில் இருக்காரான்னு விசாரிங்க.
நான்சென்ஸ். என்னையா இது கட்டுக்கதை? என் மகளையாவது யாராவது கிட்னாப் பண்றதாவது? நீ அவளை காப்பாத்தினியா? நான் அதுக்காக உனக்கு பணம் கொடுத்தனா? என்ன நீ யார்கிட்ட என்ன பேசுற? சார், நீங்க எதுவுமே நடக்காத மாதிரி ஏன் பேசுறீங்க எனக்கு நல்லா புரியுது. நடந்தது சொன்னா உங்களுக்கு வேணும்னா அவமானமா இருக்கலாம். ஆனா சொல்லலன்னா அதை விட பெரிய ஆபத்தில் நான் மாட்டிக்கும் சார். சார், நான் உண்மைகளை மறைக்கிறதுக்காக எவ்வளவோ பாடுபட்டேன். ஆனா இவங்களுடைய கொடுமைகளை தாங்க முடியாம எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதா போச்சு. சார், இப்ப நீங்க என்ன காப்பாத்தலன்னா பயங்கரவாதிகளை கடத்திக்கிட்டு வந்த குற்றத்துக்காக பாதுகாப்பு சட்டப்படி என்ன பல வருஷம் உள்ள தள்ளிடுவாங்க. சார், எங்க அம்மாவுக்கு என் தங்கச்சிக்கும் என்னை விட்ட வேற யாருமே இல்லை சார். உன்னால பெரிய தொந்தரவு போச்சே. சச்சே, வர வர மந்திரிகளை பத்தி யார் வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் பேசலாங்கிற நிலைமை ஆயிப்போச்சே. மிஸ்டர் கிருஷ்ணா சார், ஒன்னு இவன் பிராடா இருக்கணும் இல்ல பைத்தியக்காரனா இருக்கணும். இவன் பேச்செல்லாம் கேட்டு ஏன் ஏன் நேரத்தை வீணாக்குறீங்க சார்? என்ன சார், எனக்கு வர ஆத்திரத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. கம் ஆன், டேக் ஹிம் அவே. எஸ் சார். வர்மா, கம் ஆன். மூவ் சார். டிரைவ் செஞ்சு உங்க பொண்ணை வர சொல்லுங்க. எதுக்காக? நான் அவங்க கிட்ட வந்து பேசணும். எதுக்காக அவகிட்ட பேசணும்? முடியாது. டாடி, என்னம்மா என்னம்மா? எங்க காலேஜ் டேக்கு நீங்க தலைமை தாங்கணும்ப்பா, அதுக்காக உங்களை பார்க்க பிரின்சிபல் அப்பாயின்ட்மெண்ட் கேக்குறாரு. இதுதான் என்னுடைய ஒரே மக ரத்னா, ரத்னா கிருஷ்ணமூர்த்தி. நல்லா பாரு, இவ்வளவுதான் நீ காப்பாத்தினியா? நல்ல வேடிக்கையா இருக்குமா. உன்னை யாரோ கடத்திட்டு போனாங்களாம், சினிமால எல்லாம் காட்டுவாங்களே, அதே போல இந்த ஹீரோ தான் உன்னை காப்பாத்திட்டு வந்தானா? பிரதமரை கொலை பண்ண முயற்சி செஞ்சவங்களுக்கு உனக்கு தொடர்பு இருக்குல்ல? அப்ப எதுக்காக சார் நான் அவரை காப்பாத்துறேன்? உன் திட்டம் பிரதமருக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால அவரை காப்பாத்துற மாதிரி நடிச்சு விஷயம் வெளியில வராம பாத்துக்கிட்டேன். இல்ல சார், சொல்லு ஆதர் எங்க இருக்கான்? தெரியாது சார. அன்னைக்கு உங்க கூட ஹெலிகாப்டர்ல யாரெல்லாம் வந்தாங்க சொல்லு. சொல்லு, உங்ககிட்ட இந்த உண்மையை எப்படி வரவழைக்கணும் எனக்கு தெரியும். ரதன், சொல்லு சொல்லு. छोड़ दो, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு என்ன வர சொன்னீங்களாமே.
இந்த ஃபைல்ல என்ன இருக்கு தெரியுமா? உன்ன பத்தின சிபிஐ ரிப்போர்ட். நம்ம நாட்டோட மானத்தை கெடுத்தே திருவல்ல. வெளிநாட்டுல இருந்து விமானம் வாங்குன விவகாரத்திலேயே மாட்டிக்க வேண்டிய நீ ஏதோ பை லக் தப்பிச்சிட்ட. அதுல தப்பிச்சதே பெரிய விஷயம். இந்த மாதிரி எப்பயுமே அதிர்ஷ்டம் உன்னை காப்பாத்த நினைக்காது. சிவில் ஏவியேஷன் மந்திரிக்கும் பயங்கரவாதிகளுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தமா? யார் சொன்ன? இதோ படிச்சு பாரு. இதுல என்ன எழுதிருக்கு தெரியுமா? உனக்கும் ஏதோ பயங்கரவாதிகள் கூட்டத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு சந்தேகப்படுறதா? இந்த காலத்துல யாரு யார சந்தேகப்படல தலைவரே. நம்ம நாட்டுல வெளிப்படையா இல்லைனாலும் உள்ள தெற்கு வடக்குங்கிற பிரிவினை இருக்குங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். தென் பகுதிக்குன்னு இருக்கிறதே நாம ரெண்டு மந்திரிகள் தான். நாமள கேவலப்படுத்தணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி சிலர் கதைகள் எழுதி விடுவாங்க. வேண்டாம் வேண்டாம், உன் கூட்டத்துல என்ன சேர்க்காத. தெற்கு வடக்குங்கிற விஷயம் என்கிட்ட வேண்டாம். இந்த ரிப்போர்ட் யாரோ கொடுத்தது இல்ல, என்கிட்ட இருக்கிற ஹோம் டிபார்ட்மெண்ட் மூலமா கிடைச்ச ரிப்போர்ட். எனக்கு கீழே கூட தான் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அவங்க கூட உங்களை பத்தி எது வேணாலும் எழுதலாம் இல்லையா? அதுக்காக இதெல்லாம் நம்பிடுறத. பேச்சு ஒண்ணு தவிர வேற எதுவும் உங்ககிட்ட கிடையாது. அதை வச்சுதான் நீ அரசியல்வாதியான. தப்பித்தவரி எதிர்கட்சிக்காரங்க இந்த விஷயம் தெரிஞ்சு நாளைக்கு ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா நான் உன்னை காப்பாத்துவேன்னு மட்டும் நினைக்காத. பிரசிடென்ட் ஃபாரின் டூர் முடிஞ்சு திரும்பி வந்ததும் நான் இந்த ரிப்போர்ட்டை அவர்கிட்ட கொடுக்கத்தான் போறேன். அதனால ஏற்பட போற விளைவுகள் எதுவா இருந்தாலும் தாங்கிக்க தயாராயிருக்கும்.